தமிழ் இண்டஸ்ட்ரியில் அது ஒரு கனாகாலம் அப்படின்னு ஒரு படத்தின் மூலமா ஹீரோனியா ஆனவங்க தான் பிரியாமணி அண்ட் இந்த படத்தை தொடர்ந்து பிரபல முன்னணி நடிகர் சூர்யாவோட தம்பியான நடிகர் கார்த்திக் நடிப்பில் ரிலீஸ் ஆன பருத்தி வீரன் அப்படின்னு ஒரு படத்துல ஹீரோனியா இன்ட்ரோ ஆனாங்கல்ல கார்த்திக்குக்கும் இதுதான் முதல் மூவியா இருந்துச்சு அமெரிக்காவில் அவரோட ஸ்டடிஸ கம்ப்ளீட் பண்ணி இந்தியாவுக்கு வந்து ரொம்பவே மோசமான படத்துல நடித்த ஒரே நடிகர் அப்படின்னா கார்த்திக்கை சொல்லலாம் இந்த படத்துல அவர் நடித்ததை பார்த்தா அவர் அமெரிக்காவில தான் படித்தாரா அப்படின்னு கேள்வி கூட வந்துச்சு பிரியாமணி இந்த படத்துல அவங்களோட சிறந்த நடி நடிப்பை வெளிக்காட்டியதுனால சிறந்த நடிகை அப்படின்னு ஒரு தேசிய அவார்டையும் பல பிலிம் பேர் அவார்டையும் இந்த படத்தினால வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்களோட ரேஞ்சே மாறி போயிடுச்சு இந்த ரீசனால அவங்களுக்கு தொடர்ந்து பல பட வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருந்துச்சு அந்த வகையில மலைக்கோட்டை சாருலதா இந்த மாதிரி பல தமிழ் மூவிஸ்ல நடிச்சுட்டு இருந்தாங்கல்ல தமிழர் ரொம்பவே ஃபேமஸான ஆன பிரியாமணி எனக்கு எப்பவுமே கிராமத்து பெண் ரோல்ல மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால தெலுங்கு மற்றும் கன்னட சினிமாவுக்கு போயிட்டாங்க பாலிவுட் பக்கம் போன நடிகை பிரியாமணி அதுக்கப்புறமா கவர்ச்சியில எக்கச்சக்கமா காட்டிட்டு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த வகையில் அவங்க வெளியிட்ட ஃபோட்டோஸை பார்த்த ரசிகர்கள்லாம் பருத்தி வீரனில் கருவாச்சியாக இருந்த பிரியமணியாக இது அப்படின்னு ஆச்சரியத்தில் இருக்காங்க இந்த ஸ்டேஜ்ல இப்போ குட்டி பாவாடையில் குழு குழு கவர்ச்சி போஸ் கொடுத்து ரசிகர்களை இம்ப்ரஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பிரியாமணி ஹாய் வியூவர்ஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க